விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் ஐக்கியார் குப்பம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 60 பேர் பாதிக்கப்பட்டு இந்த 60 பேரும் சிகிச்சைக்காக விழுப்புரம் உண்டியாம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மற்றும் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதிலே கிட்டத்தட்ட 9 பேர் இந்த மரக்காணத்தில் கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் இறந்துள்ளார் என்ற செய்தி வந்துள்ளது. மேலும் பல பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் பல பேருக்கு கண் பார்வை இழந்துள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்னும் எத்தனை பேர் இறப்பு ஏற்படும் என்ற அச்சத்தில் அவருடைய உறவினர்களும் குடும்பத்தினர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் ஊடகத்தின் வாயிலாக தெரிய வருகிறது. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த பெருங்கிரனை சேர்ந்த 4 பேர்கள் போலி மதுபானத்தை அருந்தியதன் காரணமாக உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தியும் வந்துள்ளது. இந்த செய்திகள் அனைத்தும் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. நான் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நான் தெரிவித்து வருகின்றேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தி வந்தேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளது, சீர்கெட்டுள்ளது. ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட கொடுமைகளெல்லாம் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது என்ற தெளிவாக குறிப்பிடுகின்றேன். இன்றைக்கு கள்ளச்சாராயம் பெருகியுள்ளது என்று சட்டமன்றத்திலே நான் காவல்துறை மானிய கோரிக்கையிலே நான் பேசியிருந்தேன். இதையெல்லாம் அரசாங்கம் சரியான முறையில் கவனத்தில் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அது மட்டுமல்ல, சில பத்திரிகையின் வாயிலாக இந்த மரக்கான பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்து கொண்டு வேகமாக துரிதமாக இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீகமாக அவர் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுபோல கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சட்டமன்றத்திலும் இதை நான் எழுப்பினேன். திரு டிஜிபி அவர்கள் 2.0 என்று முதலிலே கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்தார். பிறகு 3.0 என்று அறிவித்தார். சமீபத்திலே 4.0 என்று அறிவித்திருக்கின்றார். இப்படி ஓ போடுவதுதான் வழக்கமாக ஒழிய என்னுடைய சட்ட நீதியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனையை தடை செய்ய முடியவில்லை. ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு காவல்துறைக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது. ஆகவே குடும்ப உறுப்பினர்கள் அதிலே தலையிட்டு இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவதற்கு இதுதான் காரணம் என்பதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.